வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கிரிப்டோ தமிழா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் ஃபைவ் பிக்ஸ் ஆஃப் 2021 சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அஞ்சு காயின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து வருஷப்படி ஃபைவ்லேருந்து ஒன் வைக்கும் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கெலாம் ஒரு சாரி, ரொம்ப நாள் நான் வீடியோ போடலை. அப்புறம் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக டிப்ஸ் தருவேன், எப்போ வந்து இந்த காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாலாக இந்த வீடியோ கடைசியில் நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் தரேன். முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்கிற காயின் பார்த்தீங்கன்னா ஆவ்னு சொல்லிட்டு ஒரு காயின். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பொட்டன்ஷியல் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதோடய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. பாருங்கள், ஆல் டைம் லோ, அதாவது கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 15000 ரூபா, அதாவது 5 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 15000 ரூபா வந்திருக்கு. ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்குமே பயங்கர ப்ராஃபிட் தான். ஸோ இந்த காயின் வந்து இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காயின்ஸாக வரும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் ஃபோர்த் பிளேஸில் இருக்கிற காயின் பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா செயின்லிங் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து செம்ம பம்ப் அடிச்சது, பம்ப் அடித்து பயங்கரமாக அதோடய ஆல் டைம் ஹை வந்து ஏற்கனவே வந்து போன வருஷத்தில் ஆல் டைம் ஹை வந்து இந்த வருஷம் அது பிரேக் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட செம்ம ப்ரைஸு, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா 1800 ரூபாயில் இருக்குது. அதோடய சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல 1500 அப்படின்னு சொல்லிட்டு பம்பாய் சரசரசரன்னு ஏறிட்டுருக்கு. அதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 ஹவர், நான் இந்த வீடியோ எடுக்கிற டைமிங்லேருந்து ஜஸ்ட்டு 1 ஹவருக்கு முன்னாடி தான் இதோட ஆல் டைம் ஹையே வந்திருக்கு. அப்போனா பார்த்துக்கோங்க, இந்த காயின் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இல்லை, நிறைய இன்வெஸ்டர்ஸு அப்புறம் அனலைஸ் பண்ணுவாங்களே அவங்களாம் வந்து சொல்கிறாங்க செயின் லிங்க் வந்து ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த வருஷத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் நிறைய பேர் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது $13 இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அந்த காயினை பற்றி நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அப்போலாம் பார்த்திங்கன்னா $13 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $21-$22 இருக்குது. ஸோ இந்த காயினும் ஒரு பெரிய பம்ப் இந்த வருஷத்தை கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன், பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா யூனிஸ்வேப். இந்த காயின் பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 668 ரூபா, 180 ரூபாவில் தான் இருந்துச்சு இந்த காயின் வந்து. அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம ஹைப் வந்துச்சு. இந்த காயினோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ 21 ரேங்கில் இருக்குது. அப்படியே வந்து கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதோட பொட்டான்ஷியலும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 5 டேஸுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு, 717 ரூபா வந்திருக்கு. அதே ஆல் டைம் லோ பார்த்தீங்கன்னா 4 மாதம், நான் சொன்னேன்ல 100 ரூபா 150 ரூபாயில் இருந்துச்சு, ஆனால் 75 ரூபாயில் இருந்துருக்கு. அப்போ வாங்கினவங்களுக்குலாம் செம்ம பம்புங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன், 10 காயினை 750 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா என்னால் பாருங்கள் எவ்வளோ ப்ரைஸில் இருக்கும்னு. ஸோ இந்த காயின்ட்டும் வந்து செம்ம பம்பு இந்த வருஷத்தில் கொடுக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்புகிறோம், ப்ளஸ் நானும் நம்புகிறேன். ஓகே, ஸோ செகண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் நெட்ஒர்க் டோக்கன். பார்த்தீங்கன்னா இது வந்து பர்சனலாகவே எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச காயின் தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பொட்டென்ஷியலான ஒரு காயின்னு சொல்வேன். ஏன்னா இந்த காயின் இவங்களோட டெக்னாலஜி, இவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்களோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 19th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த காயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல் டைம் ஹை வந்து இப்போ தான் 1 வீக் முன்னாடி வந்து தொட்டிருக்கு. அண்ட் ஆல் டைம் லோ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அகோ, அதாவது 2 ரூபாவில் இருந்திருக்கு. பட் இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா $4 அந்த ரேஞ்செல்லாம் இருந்துச்சு, அதாவது 500 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ரொம்ப நாள்லாம் வந்து ஸ்டேபிளாகவே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா 1244 இந்த ரேஞ்சில் வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் இப்போ வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். ப்ளஸ் நானும் இந்த காயின் வச்சுருந்தேன், எனக்கும் நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி 2021 எல்லாருக்குமே ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய top 1, அதாவது எனக்குன்னு நிறைய ப்ராஃபிட்டும் ப்ளஸ் நிறையா பேருக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்த ஒரு காயின் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த காயின் வேறு எதுவும் இல்லை, பல்கடாட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1305 ரூபா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை வந்து ஜஸ்ட்டு இதுவும் வந்து 1 வீக் முன்னாடி தான் வந்திருக்கு. அண்ட் இதோட ஆல் டைம் லோ பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ், அதாவது 5 மாதத்துக்கு முன்னாடி. நான் இந்த காயின் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் இருக்கிறப்ப வாங்கினேன் ஒரு காயின்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1,393, அதாவது எனக்கு ஒரு காயினில் 1,000 ருபீஸ் ப்ராஃபிட் இந்த காயினால் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மராக இந்த வருஷம் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா எத்தீரியமுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மர் தான், எத்தீரியம் அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு நிறையா பேர் அனலைசிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைமில் வந்து நம்ம எக்ஸ்ஆர்பியை வந்து தள்ளிட்டு பல்கடோர் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸை பிடிச்சிருக்கு. அதே மாதிரி வந்து செயின் லிங்க் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து லிட்காயின் பொசிஷனை வந்து பின்னாடி தள்ளிட்டு செயின் லிங்க் வந்து முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதான் வந்து நம்மளோட டாப் 5 பிக்ஸ் ஃபார் 2021. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு டிப்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து எல்லா காயின்ஸும் வந்து அதாவது ஹிஸ்டரிக்கல் சார்ட் படி பார்த்தீங்கன்னா ஜனவரி லாஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபெப்ரவரி செகண்ட் வீக் வரைக்கும் ஒரு பெரிய டம்ப் இருக்கும். ஸோ அந்த டம்பை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருந்து இந்த காயின்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா பண்ணுங்கள். நான் இப்போயும் சொல்கிறேன், நான் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கிடையாது. ஸோ பார்த்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, நீங்களும் உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணி பாருங்கள் இந்த காயின்ஸ்லாம் எப்படி ஓகே வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என்னை கேட்டால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல டைம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், பொறுமையாக பார்த்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும் ஓகே இந்த லெவலுக்கு வந்தோம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. ஸோ இந்த அந்த டைமில் வாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது இப்போ இந்த காயின்ஸ், நான் காமிச்ச காயின்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டம்ப் கொடுக்கும். ஸோ அந்த டம்ப் கொடுக்குறப்ப நீங்கள் வாங்குங்க, அதான் வந்து என்னோட சஜஷன். ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச்சும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டி விடுங்க நிறையா வீடியோஸ் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ, பாய்.